ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னும் சந்திச்சு மிக்க மகிழ்ச்சி. ஸோ இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நாட்டுக்கோழி முட்டையோட வந்து நன்மைகளும் பயன்களும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கீப் வாட்சிங். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி பயன்கள் நாட்டுக்கோழி முட்டையோட பயன்கள் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பழைய காலத்து பாட்டியில் தாத்தானா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 100 வயசு 150 வயசுன்னு வாழ்ந்துருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து அவங்க சாப்பிட்ற உணவு வந்து ஆரோக்கியமாக எடுத்துருந்தாங்க. அதாவது வந்து இப்போது நம்ம ஒரு பழமொழி கூட இருக்குது, உணவே மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கூட இருக்குது. அது என்ன ரீசன்னா நம்ம எதை வந்து உள்ளே எடுத்துக்கிறோமோ அது வந்து நமக்கு வந்து எந்த கெடுதலும் தராமல் நன்மை மட்டும் தரணும் அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து இன்னுமே ஆரோக்கியமாக வளரலாம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது நாட்டு கனிகள் இல்லை வந்து நாட்டுக்கோழி முட்டைகள்லாம் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு நான் தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக வந்து அதை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீக் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நாட்டுக்கோழி முட்டையோட பயன்கள். இந்த நாட்டுக்கோழி முட்டையை வந்து நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து கொடுத்துட்டே வந்தீங்க, அதாவது 2 வயசு 3 வயசு அப்படி இருக்க போதே வந்து கொஞ்சம் ஆயில் இல்லாமல் கொஞ்சம் வந்து பாயில் பண்ணியோ இல்லை வந்து பொறிச்சோ வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த சின்ன பசங்களுக்கு மூளை வந்து இன்னுமே நிறையா வளரும், இன்னும் ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த வயதானவங்க இல்லை வந்து ஒரு யங்ஸ் டீனேஜர்ஸாக அப்படி இருக்காங்களோ அவங்கள வந்து நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்லாம். ஏன்னா வந்து இதில் வந்து அயன் சத்து வந்து நிறையா இருக்குது, அதாவது வந்து நம்ம எலும்புக்கு வந்து நிறையவே சத்தி தர்ற பயன்கள் வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டையில் இருக்குது. அண்ட் உடம்புல வந்து ரத்தம் வந்து கம்மியாக இருக்காங்க, நிறைய பேர் நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்குலாம் வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டையை வந்து அவிச்சோ இல்லை பொறிச்சோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நாளடைவில் வந்து அது வந்து குணமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டு கனிகள் இல்லை நாட்டுக்கோழி முட்டைகள் நம்ம வந்து நம்ம நேச்சராக வந்து எதெல்லாம் வழியுதோ அதெல்லாம் நீங்கள் நல்லா சாப்பிட்டு வந்தாலே நம்ம வந்து ஆரோக்கியமாக வளரலாம். ஏன்னா நானும் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது வந்து எங்கள் ஆச்சி வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போ வந்து எந்த நோயுமே எனக்கு வந்து இல்லை. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. எந்த ஜுரத்துக்கும் போனதில்லை, எந்த நோய்க்காகவும் நான் வந்து போய் வந்து 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் வந்து சின்ன வயசில் வந்து நம்ம பாட்டி தாத்தாக்கள் வந்து என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்டா வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களை வளர்த்தனால வந்து இந்த இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து எது வந்து நேச்சுரலாக கிடைக்குதோ அதை வந்து வாங்கி சாப்பிடுங்க. அது வந்து கொஞ்சம் இந்த இப்போ இருக்கிற மார்க்கெட்டிங்கில் வந்து கொஞ்சம் விலை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து குரல் கொடுங்க. அந்த விவசாயிங்க நேச்சுரலாக எதிராக வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணாமல் எதிராக வந்து நமக்கு கிடைக்குதோ அதை சாப்பிட்டு நீங்கள் வளருங்க, இன்னுமே ஹெல்த்தியாக வளரலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.